வீடு நல்லா இருக்குல்ல? எங்கங்க நல்லா இருக்கு? இது பேய் வீடு மாதிரியே இருக்கு. வாங்க நம்ம போயிரலாம். இந்த வீட வேண்டாம், வேற வீடு பார்க்கலாம். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. வந்துரு போயிடலாம். வாங்க, அப்படியே பேய் வந்தாலே நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? பயப்படாத, இரு நான் பாத்துக்கிறேன். பாரு, அது சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு பொருள் வச்சுக்கிறேன். இங்க பாரு, பாத்தியா எப்படி போகுதுன்னு? இது என்னங்க கயிறு? இது சாதா கயிறு இல்ல, மாயாஜால கயிறு. இதுல இருந்து வர்ற ஒளியால எப்பேற்பட்ட பேய் இருந்தாலும் பஸ்பமாய் காணாம போயிடும். இங்க பாரு, பார்த்தல எப்படி போகுதுன்னு? இந்த ஒண்ணு இல்லாத கயிறு வச்சு என்ன பஸ்பம் ஆக்கலாம்னு பாக்குறியா? இது சாதா கயிறு இல்ல, ஒண்டி புலி சாமியாரு ஒரு மண்டலம் யாகம் வளர்த்து உருவாக்கின கயிறு. உன் என்ன பண்ணுதுன்னு பாரு. யாரு அந்த ஒண்டி புலி சாமியாரு ₹1,500 கயிறு உனக்கு ₹3,500. அந்த ஒண்டி புலி சாமியாரு என்கிட்டதான் இருக்கா? என்ன சுப்பு சொல்ற? வீட்டுக்கு வெளியே இன்று போய் நாளை நான் இப்ப உடனே போய் எழுதுறேன். என்னடா இது? நேத்து தானே எனக்கு அவ்வளவு உபதேசம் பண்ணா அவ்வளவு அடிச்சு புடிச்சா,
என்னவாக்கும் பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி சந்தையில இன்று பேய் நாலு வாணி எழுதி வச்சிருக்க. பேய் படிச்சு பேயா இருந்திருக்கும் போல. ஊருக்கெல்லாம் சொன்னிய சுப்பு, இப்படி நீ போயிட்டியே. விருது கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா? திரும்ப திரும்ப தட்டி நிற்கிறாங்க. கரடி பூஜையில செவன் லான்ச். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. ஏய் ரித்து போட்டு காசு என்ன செலுக்கடு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. பேய் படிச்சு பேயா இருந்திருக்கும் போல. சாவு செத்த பயல. தப்பு தப்பா எழுதி சாவு. ஏய் யாரா அவனுங்க? எலவு வீட்டுல வந்து என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? போய் கம்முனு உட்காருங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.